கோவிட் வைரஸால் பாதிக்கப்பட்ட யூகான் நகருக்கு மருத்துவ உதவிப் பொருட்களுடன் இந்திய விமானப்படையின் சிறப்பு விமானம் புறப்பட்டுச் சென்றுள்ளது பதினைந்து டன் கவசங்கள் கை பாதுகாப்புக்கான மற்றும் அவசர உதவிக்கான மருத்துவ உபகரணங்களுடன் இந்த விமானம் புறப்பட்டுச் சென்றுள்ளது யூகானின் பொருட்களை வழங்கிய பிறகு அங்குள்ள இந்தியர்களை இந்த விமானம் மூலம் சொந்த நாடு அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சீனாவில் இந்த வைரஸ் தாக்குதலுக்கு இரண்டாயிரத்தி எழுநூறு பேர் உயிரிழந்துள்ளனர் கோவிட் வைரஸ் காரணமாக தென்கொரியா ஈரான் இத்தாலி ஆகிய நாடுகளுக்கும் அவசியம் இல்லாமல் பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இதுகுறித்து சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த பத்தாம் தேதி முதல் இந்த நாடுகளிலிருந்து வந்த பயணிகள் பதினான்கு நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே கோவிட் வைரசால் பாதிக்கப்பட்ட சீனாவின் யுகான் நகருக்கு சுமார் பதினைந்து டன் கடைகளை மருந்து மற்றும் நிவாரணப் பொருட்கள் அடங்கிய விமானம் இன்று தில்லியிலிருந்து புறப்பட்டது இந்திய விமானப்படைக்கு சொந்தமான இந்த விமானம் அங்கிருந்து நாளை புறப்படும் போது அங்குள்ள இந்தியர்கள் மற்றும் அண்டை நாட்டைச் சேர்ந்தவர்களை அழைத்து வரவுள்ளது தென்கொரியாவில் கோவிட் வைரஸ் காரணமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஆயிரத்தி நூற்று நாற்பத்தி ஆறாக உயர்ந்துள்ளது பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்குள்ள அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவருக்கும் இந்நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார் வடகொரியாவின் அச்சுறுத்தலை அடுத்து தென்கொரியாவில் அந்நாட்டுக்கு ஆதரவாக இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட படையினர் அங்கு முகாமிட்டுள்ளனா் இந்நிலையில் ஈரானில் இந்நோயினால் பாதிக்கப்பட்ட இறந்தோரின் எண்ணிக்கை பத்தொன்பதாக அதிகரித்துள்ளது மேலும் முப்பத்தி ஒன்பது பேர் நோய் தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது